தென்மலை போர்னு சொல்றாங்களே அது இந்த இடம் தானே? ஆமாங்க, இந்த இடம் தாங்க. அதாவது விரிவா சொல்லணும்னா 1755 அந்த காலகட்டங்களில் இந்த கும்பினி படைகள் அவங்க வந்து இந்த இடத்துல முகாமிட்டு தான் நெற்கட்டான் சபையில் பாளையத்தை நோக்கி அவங்களுடைய பீரங்கிகளை நிலைநிறுத்தினாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சவால் விடுறாங்க, எங்கள் நாங்கள் வந்து உங்கள் பாளையத்தின் மீது போர் தொடுக்க வந்திருக்கிறோம், நீங்கள் வந்து எங்களோட சரண் எடுத்துருங்க அப்படின்னு சவால் விடும்போது இந்த தகவல் கேட்டிருந்த ஒண்டி வீரன் ஒற்றை நபராக அங்கேருந்து இந்த கும்பினி படைகளோடு புகுந்து அவர்கள்ட்ட வந்து அவர்களோட நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி அங்கே இருந்து அந்த வீரங்கிகளை நெற்கட்டான் சபையில் கோட்டையை நோக்கி வாசுதேவனுள்ளூர் கோட்டையை நோக்கி இருந்த அந்த பீரங்கிகளை இவங்க இருந்த திசையை நோக்கியே திருப்பி வச்சுட்டு அந்த வாழையும் குதிரையை எடுத்துக்கிட்டு வெங்கல நகரான்னு சொல்லுவாங்க அந்த ஒலி எழுப்பிட்டு அவர் வந்து கோட்டைக்கு போயிட்டார். அப்போ அந்த ஒலி சத்தம் கேட்டவன இரவு நேரங்களில் தூங்கிட்டு இருந்த அந்த கும்பினி படைகள் அவங்க பீரங்கியை செலுத்திய பொழுது அந்த பீரங்கி இந்த மலையின் மீது அந்த குண்டுகள் பட்டு அந்த வெடி அந்த இடம் அந்த அந்த மருந்துப்பட்ட இடமும் அதில் இருக்கு. அந்த குண்டுகள் பட்டு அதனால ஏற்பட்ட அந்த விளைவுகள் தான் இந்த கற்புயல்கள் எல்லாமே. இதுலலாம் அதனுடைய மிச்ச சொச்ச எச்சங்கள் இந்த மருந்தினுடைய இது இருக்கும், மலையில் பார்த்தாலுமே இருக்கும். இது வந்து ஒரு மிகவும் சொல்லப்போனால் ஒரு வரலாற்றுக்குரிய ஒரு இடம் இந்த இடம். இதை அரசாங்கமே ஆய்வு செய்தார்கள் என்றால் இந்த இடங்களில் வந்து இன்னும் ஏகப்பட்ட வரலாறுகளை நம்ம தோண்டி எடுக்க முடியும். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் கலாய்வு செய்கிறீங்க, இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.